ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். அதில் நம்ம கடை வச்சுக்கலாம். அப்புறம் நெய்யை கொஞ்சம் ஊற்றி, அது நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் முந்திரி திராட்சைலாம் போட்டுக்கணும். அதை நம்ம பொன்னிறமாக வணக்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம தேவையான அளவு கேஸ் இருக்கு, தண்ணியை ஊற்றிக்கணும். நாங்கள் அரை கிலோ ரவைக்கு அரை கிலோ சர்க்கரை போட்டோம். மெதுவாக தூவி விட்டு அப்புறம் நம்ம கேசரி கலர்ஃபுல்லாக வரத்துக்காசும் கலரிங் பவுடர் சேர்த்துப்போம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ரவையை கொட்டிக்கலாம். நாங்கள் அரை கிலோ சர்க்கரையும் அரை கிலோ ரவையும் சேர்த்துக்கிட்டோம். நம்ம எவ்வளோ ரவை போடுறாங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கணும். அப்போ தான் இனிப்பாக வரும். நம்ம ரவையை கொட்ட கொட்ட கீழே கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் அது கருவாது. வாசினா கேஸ்ட்ரீ.